ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் ஜெகநாத் கி இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் பரமபக்தரான மாதவதாசரை பற்றி தெரிந்து கொள்வோமா ஜெகநாதா இனி எனக்கு நீதான் தாயும் தந்தையும் மற்ற எல்லா உறவுகளும் என்னை காத்தருள்வாய் என்று உருக்கத்துடன் பிரார்த்தித்த பண்டரிபுர பக்தன் விளக்கும் எளிய கதை ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமாய் உரையும் பண்டரீபுரத்தையும் பூரி ஜெகநாதேத்திரத்தையும் சொர்க்கபூமியாகவே கருதி தங்களது உடல் பொருள் ஆவி என்கின்ற அனைத்தையும் அவனுக்கே ஒப்படைத்து அவனது திருவடி நிழலே நிரந்தரம் என வாழ்ந்த பரமபக்தர் மாதவதாசர் மாதவதாசரின் இயல்புக்கு ஏற்றபடி அவருக்கு நல்ல மனைவி வாய்த்திருந்தாள் எனவே இருவரும் சேர்ந்து அறப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் இறைவன் வழங்கிய செல்வத்தை அடியார்களுக்கு உணவிடுதல் அவர்களது பிற தேவைகளை கவனித்தல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தல் என்று வாழ்ந்தனர் மாலவன் குடிகொண்டிருக்கும் பல கஷேத்திரங்களுக்கு சென்று தரிசித்து இன்புற்றனர் நல்லவர்களுக்குத்தான் எப்பொழுதும் சோதனைகள் வரும் இறைவனும் இவர்களை உரிமையுடன் சோதிப்பான் அந்த வகையில் மாதவதாசரின் குடும்பத்தில் ஒரு திடீர் சூறாவளி ஏற்பட்டது அவருடைய மனைவி திடீரென உடல்நிலை கோளாறு காரணமாக வைகுந்த பதவி அடைந்தாள் இருப்பதும் இறப்பதும் இறைவன் செயலே என்று தெளிந்த மாதவதாசர் ஓரளவு தன்னை தேற்றிக் கொண்டார் உற்ற துணையான மனைவி பிரிந்து போன பின் இல்லறத்தில் இருந்த நாட்டம் அவருக்கு குறைந்தது எனவே அதுவரை தான் சேர்த்து வைத்திருந்த செல்வம் அனைத்தையும் உரியவர்களுக்கு தானம் செய்தார் தனக்கு உரிமையாக இருந்த வீடுகளை பலரும் வந்து தங்கிச் செல்லும் பொது மடங்களாக ஆக்கினார் அங்கே தினமும் அன்னதானங்கள் நடந்தன அதுவரை தான் வசித்து வந்த ஊரை விட்டு புறப்பட்டார் அவரது கால்கள் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தை நோக்கி நடந்தன பூரியை அடைந்தார் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்தார் ஜெகநாதர் திருக்கோயிலை அடைந்தார் பரந்தாமனின் முன் கண்ணீர் மல்க நின்றார் தனிமர தனிமரமாக நிற்கின்றேன் சம்சார சாகரத்தில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விட்டாய் இனி எந்த உறவும் துணையும் இல்லாமல் இருக்கின்றேன் எனவே ஜெகநாதா இனி எனக்கு நீதான் தாயும் தந்தையும் மற்ற எல்லா உறவுகளும் என்னை காத்தருள்வாய் என்று உருக்கத்துடன் பிரார்த்தித்து பூரியிலேயே பல நாட்கள் இருந்து இறை சேவையில் ஈடுபட்டார் பகவானின் தியானத்திலேயே சில நாட்கள் இருந்த மாதவதாசர் ஒரு நல்ல தினத்தில் ஜெகந்நாதனின் திருவடியில் கலந்தார் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்